வெல்கம் பேக் டு எம்எம் ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா கீமா கறி. அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். 400 கிராம் சோயா, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கணுது, கேப்சிகம் 1 கேப்சிகம் பொடியாக நறுக்கணுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன், 1 பட்டை சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், ஆயில், டொமேட்டோ 2 ஸ்லைஸ் பண்ணது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லித்தூள், உப்பு, தண்ணி. இதில் உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரேவி எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் 6 பேருக்கு எடுத்திருக்கேன் அளவு. நான் அந்த அளவையும் உங்களுக்கு போடக்குள்ளே நான் சொல்கிறேன். இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன், அதில் நம்ம போட்டு இப்போ கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரகரப்பாக அரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 85 ml இது. கிரேவிக்கு கரெக்டான அளவு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் 6 பேருக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து கல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எந்த ஆயில் ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பட்டை, நம்ம எடுத்த சின்ன துண்டு பட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 லவங்கம், சோம்பு, இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்ச பொடியாக நறுக்கின ஆனியனை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கேப்சிகம் நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோவில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. டொமேட்டோ நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கலாம். ஏன்னா பச்சை வாட போகணும். ஏன்னா மசாலா ஐட்டம் ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கொதித்த பிறகு எடுத்து எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மெத்தியை இதில் நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இத நல்லா கிளறி விட்டுக்கலாம். இத இப்போ நம்ம பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். நம்ம சோயா கீமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து பூரியோட சப்பாத்தியோட நம்ம சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.